பதில். சோ இந்த வீடியோல வந்து இன்னைக்கு கயல் சிட்டியில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல வந்து நேற்று முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு. இவர் கயல் வந்து எப்படியாச்சும் நம்ம அந்த கெட்டு கெட்டு வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எழில் வந்து கால் பண்ணிட்டே இருக்கிறது கயலுக்கு. அந்த கயலுக்கு வந்து கால் பண்ணிட்டே இருக்க என்னடா வரமாட்டா போலயே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து போனை கட் பண்றாரு. பார்த்தா கயல் வந்து முன்னாடி நிக்கிறாங்க. சோ அது வந்து செம்ம சர்ப்ரைஸ் ஆயிருக்கு எழிலுக்கு. எப்படி வந்து அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு மெய் வரது பாத்துக்கிட்டாரு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தனியா போய் பேசுறாங்க. சோ அது வந்து ஒரு கொஞ்சம் பக்கம் அது வந்து ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட்டு கெட்டுற அந்த பொங்கலை வந்து கயலோட வீட்டுக்கு வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி காசே கெட்டல, எங்க போன கயல் அது இதுன்னு கேட்டவும் வீட்டுல இருக்க யாருக்குமே வந்து தெரியல இவன் வந்து சீட்டு போட்டிருக்கா அப்படிங்கிற விஷயமே வந்து தெரியல. கயல் சீட்டு போட்டது சரி நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் கொஞ்ச நேரம் வச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருவாங்க கயல். அண்ட் அந்த பக்கம் வந்து கயல் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டு கொடுத்தவங்க வந்து அவங்க சித்தப்பா வீட்டுக்கு வந்து போறாங்க. போயிட்டு இது மாதிரி கயல் சீட்டு போட்டிருந்தா அது காசை வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல எதுக்காக இவன் சீட்டு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளர்ச்சி ஒண்ணு கால ஏறி கிளம்பிடுறாரு. சோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கயல் வந்து எழில் கூட வந்து பேசியிருக்காங்க. சோ பேசியிருக்கும் போது அப்படியே அந்த ஸ்கூல் டேஸ் தான் வந்து எழிலுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. சோ அந்த சீன்லாம் வந்து பார்க்கும்போது அப்படியே 96 படம் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சுன்னே சொல்லலாம். சோ அந்த ஸ்கூல் டேஸ் சீன் எங்க பார்த்தாலும் வந்து அந்த ஞாபகம் தான் வருது. அண்ட் அவர் வந்து ஸ்கூல் டேஸ்ல எப்படி எப்படி கயலை வந்து பார்த்தாரு. சோ எப்படி எப்படி லவ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. சோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன கியூட்டா இருந்துச்சு அந்த சீன். அந்த ஸ்கூல் டேஸ் சீன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கே செமையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த சீன்ஸ் என்னதான் நம்ம வந்து 96 மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து காமிச்சிருந்தாங்க சொல்லலாம். அந்த போட்டோ எடுக்கிற சீனா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து செம கியூட்டா இருந்துச்சு. இப்ப இது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்க எப்படியாச்சும் வந்து கையாளுக்கு லவ் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஸ்கூல் டைம்ல வந்து கிடைச்சா கையனோட கொடுசை வச்சு ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுக்க ட்ரை பண்றாரு. ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து நடுவுல வந்து வந்துருது. ஒண்ணு வந்து அவன் ஃப்ரெண்டு எழிலோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்றாரு, இல்லாட்டி கயலோட ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டு போயிடலாம். இது மாதிரி வந்து டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. சோ ஸ்டார்டிங்ல வந்து கயல்கிட்ட எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் வெறியோட வந்து இருந்தாரு இந்த எபிசோட்ல. ஆனா அதை காமிக்க வந்து இந்த எபிசோட வந்து முடிச்சு வச்சிருந்தாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ண போறாரு, கயல் வந்து அதை ஏத்துப்பாங்களா, என்ன சொல்ல போறாங்கன்னு இனிமேல் வர எபிசோட்ஸ் தான் தெரியும். அது இன்னொரு பக்கம் அந்த சித்தப்போ வந்து அந்த கெட் டுகெதர் நடக்கிற அந்த ஃபங்க்ஷன் இடத்துக்கே வந்து வந்திருந்தாரு. எதுக்காக வந்தாரு என்ன குழப்பம் பண்ண போறாருன்னு தெரியல. அது வந்து ஒரு பக்கம் இருக்கு. அந்த நாளைக்கு வந்து தீபாவளி, எல்லாருக்கும் வந்து தீபாவளி விஷஸ் முடிக்கிறேன். சோ இந்த தீபாவளியை சேஃபாவும் ஹாப்பியாவும் வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.